ஹாய் காய்ஸ் எல்லா இப்போ வணக்கம் நான் உங்கள் சந்தர் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துருக்க கேண்டிட் சந்தூர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவாக எல்லோரும் இப்போ கரண்ட்டாக இருக்க என்னன்னா நெட்டு 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 தான் ஏன்னா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சின்ன குழந்தைய ஃபோனுங்க கைமாக தான் தெரியுது ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்னு முன்னாடி மாசத்துக்கு ஒரு ஜிபி டேட்டா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் இருந்தோம் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி கூட பற்ற அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாக மாறிட்டு வருது இப்போ நிறையா பேருக்கு கால் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கால் பண்ணி சளிச்சு போயிருப்பீங்க என்னென்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஜியோ ஃபைபரோ இல்லை ஏர்டெல் ஃபைபர் நெட்டோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை உங்கள் ஏரியாவுக்கு ஒன்றும் வரலை இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியா எல்லாத்துக்கும் இருக்குது பெரியார் இருக்குது தெற்கு வாசல் கீழே வாசல் முனிச்சாலை அண்ணாநகர்லாம் இருக்குது எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா வண்டியூர் வண்டியூருக்கு நானும் ரெண்டு வருஷமாக கேட்டுருக்கேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மொபைல் டேட்டாவில் அப்லோட் சத்தியமாக பண்ணுவேன் முந்நூறு எம்பி கூலியை ஒரு வீடியோ ஃபைல் அப்லோட் பண்ணோன்னா எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் சில நேரம் பத்து கேபி பர்சைன்லாம் போயிருக்கு ஆனால் டவுன்லோடு கூட பரவாயில்ல ஐநூறு கேபி ஒன் ஏபி வரல டவுன்லோட் ஆகும் ஆனால் அப்லோடு சுத்தம் நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு எப்போ கேட்டாலும் இப்போ தான் ப்ரோ மெயின் ஏரியாவில் உங்களுக்கு வந்து அண்ணாநகர் வரைக்கும் இருக்குது வண்டியூருக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு டூ மந்த்ஸில் வந்துப்பாங்க டூ மந்த்ஸ் கழிச்சு கால் பண்ணி அப்பயும் டூ மந்த்ஸு சில பேர்லாம் ஒன் இயர் ஆகும் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இதே பிரச்சனை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பீங்க உங்களுக்கு நெட்டுன்றது அவைலபிலிட்டி கண்டிப்பாக மொபைல் நெட்டை வச்சு கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது இப்போ அதுக்கு தான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படியும் உங்கள் வீட்டில் டிவி வச்சுருப்பீங்க கேபிள் கனெக்ஷன் ஆனது கொடுத்துருப்பீங்க அந்த கேபிள் ஆப்ரேட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஃபைபர் நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எங்கள் ஏரியாவில் ரெண்டு நெட்ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒன்று பிஎஸ்என்எல் இன்னொன்று ரியல் வயர் பிஎஸ்என்எல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரியல் வயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க நிறையா பேர் கேட்குற என்னன்னா ஆக்ட் ஃபைபர் நெட் எப்படி ஆக்ட் ஃபைபர்நெட் நல்லா தான் இருக்குது ஆனால் அதுவும் இதே பிரச்சனை தான் மெயின் ஏரியாவுக்கு மட்டும் தான் லைன் கொடுத்து வச்சுருக்காங்க உள்ள க்ரூரல் ஏரியா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த ஏரியா கொண்டு வரோன்னா எங்களுக்கு மினிமம் கஸ்டமர்ஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எங்களுக்கு அந்த சைடு வந்து அவ்வளோ செலவழித்து லைன் கொண்டு வர ப்ரோஜனமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க வண்டியூர் ஏரியாவுக்குன்னு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து பேர் வாங்குவாங்க அதுக்காண்டி அவ்வளோ தூரம் லைன் எடுத்துகிட்டு வரணும் ப்ரோ இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா வாங்குகிறவங்க வாங்க தான் செய்வாங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் வையர் பிஎஸ்என்எல் நான் போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறேன் அவங்க வந்து பிஎஸ்என்எலில் ஒரு பிளான் சொன்னாங்க மந்த்லி முந்நூற்றம்பது ரூபா பிளான் இரநூறு ஜிபி டேட்டா ஒன் மந்த்துக்கு முப்பது எம்பி பார் செகண்டு ஸ்பீடில் கிடைக்குன்ற மாதிரி சொன்னாங்க ரியல் வயரில் ஒரு பிளான் சொன்னாங்க ஐநூற்றி தொண்ணூறுவா மாதம் கட்டணும் உங்களுக்கு ஐம்பது எம்பி பார் செகண்டில் ஸ்பீடில் கிடைக்கும் அன்லிமிட்டட் நெட்டு ஓகே நம்ம வந்து மோஸ்ட்டாக நிறையா பேர் யூஸ் பண்ணோம் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோமு அப்புறம் நார்மல் யூசேஜுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ரியல் வயர் பிளானே போடுவோம்னு சொல்லி அவர்கிட்ட கேபிளுக்கார அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் எப்படின்னு பார்த்தாங்க ஜன்னல் ஓரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருந்துச்சு அது வழியே ஆப்டிக்கல் கேபிளில் உள்ளே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரியல் வயர்லேருந்து அந்த ஆப்டிக்கல் கேபிளில் வந்து ஸ்பைசிங் பண்ணணும் அதாவது அந்த கேபிள் இருந்து வர வயரையும் மோடத்துலேருந்து இருந்து வர ஆப்டிக்கல் கேபையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறக்கு ஒரு ஸ்பைசிங் மாதிரி பண்ணுவாங்க அதை வந்து ரியல் வயர்லேருந்து வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் வச்ச மோடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மோடம் ப்ளஸ் ரவுட்ரு தான் இப்போ எல்லாமே வருது அதில் என்ன ப்ராண்ட் வச்சான்னு பார்த்தீங்கன்னா நெட் லிங்க் அப்படின்ற ஒரு ப்ராண்டை வச்சாங்க அவர் சொன்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுவாயோ சம்திங் சொன்னாங்க நான் நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நெட்லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு மோடம் ப்ளஸ் ரவுட்ரு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க ரெண்டு ஆண்டனாவோடு வருது முந்நூறு எம்பி பர் சைடு ஸ்பீடு வரைக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணோம் ஸோ அந்த பாக்ஸை வச்சுட்டு ஆப்டிகல் கேபிள் உள்ளே மாட்டிட்டு நெட் வந்து செக் பண்ணிணாங்க ஸோ நான் ரெண்டு நாளாக யூஸ் பண்ணுறேன் ஸ்பீடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைனில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க இதே இது ஏர்டெல் அந்த இது ஃபைபர் நெட் உங்கள் ஏரியாக்கு இருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும் இருக்கும் ஃப்ரீயாக லேண்ட்லைன் இருக்கும் அன்லிமிட்டெட் கால் பேசிக்கலாம் ஆனால் ஜியோக்கு வந்து லேண்ட்லைன் தரமாட்டாங்க ஏர்டெலுக்கு மட்டும்தான் இப்போதே கேவல் இருக்குது பிஎஸ்என்எலுக்கு வந்து லேண்ட்லைன் தருவாங்க ரியல்வே இருக்குது வந்து லேண்ட்லைன் கிடையாது இப்போ ஸ்பீட் செக் வந்து நீங்கள் பார்த்துருங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து வீடியோ பார்ப்போம் ஓகே எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபைட தான் கனெக்ட் ஆகிருக்கு பாலாஜின்னு காட்டுதா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரியல் வயர் எக்ஸ்ப்ரெஸ் நெட்வொர்க் ப்ரைவேட் லிமிடெட் ரியல் ஒயர் பிராண்ட்பார்டுன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ செக் பண்ணுவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஐம்பது எம்பிபிஎஸ் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது டவுன்லோடு அடுத்து அப்லோடு ஸ்பீடு செக் பண்ணோம் அப்லோடு தேர்ட்டி ஃபார்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் டவுன்லோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு அப்லோடு நாற்பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு அவங்க சொன்னது ஐம்பது எம்பி பவர் செகண்ட் கிடைக்கும்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஸும் இல்லாமல் ஐம்பது எம்பி பர் செகண்ட் வந்து கிடைக்குது ரியல் வயர் ஓகே ஸ்பீட் செக் பார்த்தீங்களா அதாவது ஒன் இஸ்டு ஒன் ரேஷியோவில் தான் எப்போயுமே ஃபைபர் நட்டு இந்த ரியல் வயர் மட்டும் சொல்லலை ஏர்டெல் ஜியோ ஆக்டி எது வேணாலும் சரி டவுன்லோடு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அப்லோடும் இருக்கும் நான் யூடியூப்பில் நேற்று கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் ஒரு ஜிபி ஃபைலு சரிட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்லோடாயிருச்சு அஞ்சு எம்பி அஞ்சு எம்பியாக ஆகுது டாப் ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சு ஆறு எம்பி வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் அப்லோடு என்னடா ஐம்பது எம்பி பர் செகண்டுன்ற ரியா ஐம்பது எம்பி ஸ்பீடு சப்போர்ட் பண்ணோம் ஆனால் நம்ம அனுப்புகிற யூசேஜுக்கு ஒரு அஞ்சு எம்பி கான்சன்ட்டாக கிடச்சாலே பார்த்தீங்கன்னா போதுமானதுதான் ஓகே ஸோ உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போது மாதிரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போவே உங்கள் கேபிள் ஆப்ரேட்டரை கேளுங்க உங்களுக்கு நீடடாக ஃபைபர் நெட் தேவை அப்படின்னா இப்போவே கேட்டு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா மதுரையில் எல்லா ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் ஃபைபர் கேபிள் வச்சிருக்காங்க ஸோ மறக்காமல் உங்களுக்கு இம்மிடியேட் எமர்ஜென்சி வேணும் அப்படின்னா இப்போவே உங்கள் கேபிள் ஆப்ரேட்டரை கான்டாக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க எனக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம கேண்டிட் சந்தூர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க் யூ பாய் பாய்